சென்னை எழும்பூரில் 10 அம்ச நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சினிமா ஆபரேட்டர் பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சினிமா ஆபரேட்டர்கள் மற்றும் திரையரங்கு தொழிலாளர்களின் 10 அம்ச நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை அதிகாரிகளுக்கு பலமுறை கடிதங்கள் வாயிலாகவும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தியும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே தமிழ்நாடு சினிமா ஆபரேட்டர் பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சினிமா ஆபரேட்டர் மற்றும் திரையரங்கு தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் என்றும் பயிற்சி ஆபரேட்டர்களுக்கு அரசு தேர்வு நடத்தி உரிமம் வழங்க வேண்டும் என்றும் சங்கத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊதிய குழுவில் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சினிமா ஆபரேட்டர்களுக்கு தொழில் பாதுகாப்பு இல்லை, குறைந்தபட்ச ஊதியம் கிடைப்பதில்லை, இபிஎஃப் இஎஸ்ஐ பிடித்தம் செய்வதில்லை போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். தியேட்டர் உரிமையாளர்கள் இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுப்பதில்லை என்பது பலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நாங்கள் பலதரப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளோம். ஆனால் இதுவரை அரசாங்கம் செய்திசாய்க்காமல் இருக்கிறது. இதை அரசுக்கு தெரியப்படுத்தி தமிழ்நாடு சினிமா ஆபரேட்டர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளோம். அதற்காக இன்று நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் தமிழ்நாடு சினிமா ஆபரேட்டர்கள் மற்றும் பொது தொழிலாளர்கள் திரையரங்கு தொழிலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து இந்த உண்ணாவிரத்தை மேற்கொண்டுள்ளார்கள். எங்களுடைய இந்த 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு நிறைவேற்றிவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் கோட்டையை நோக்கி வரும் நிலைமை ஏற்படும் என்பதை உங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.